பில்டர்ஸின் புதிய முயற்சியாக ஒரு செட்டில் கட்டப்பட்ட ரம்யமான மற்றும் அழகான வீடு. பார்த்து ரசியுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடு பாரதி ராஜாவும் கலையும் இணைந்து தம்பதியர் சமாதமாக கட்டிய வீடு. சிறுக செய்து பெருக வாழ்க என்ற தத்துவத்திற்கிடையே இந்த வீட்டை ஒரு சென்ட் இடத்தில் மிக அழகாக வடிவமைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் நிற்பது வீட்டின் போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோவின் அருகிலேயே டாய்லெட் இருக்கின்றது. அடுத்து வீட்டின் முகப்புக்கு நாம் செல்கின்றோம். இப்பொழுது வீட்டின் முன்பக்கம் செல்கின்றோம். இந்த அழகிய வேலைப்பாடுள்ள இந்த கதவு வீட்டின் முகப்பு கதவு. இந்த வீட்டின் முகப்பில் சென்றவுடன் மேலே செல்கின்ற மாடி படிக்கட்டு இருக்கின்றது. இப்பொழுது இந்த வீட்டில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஹால். இந்த ஹாலில் இது வந்து பூஜை ரூமாக வடிவமைத்திருக்கின்றார்கள். இந்த வீட்டில் இதே இடத்தில் கிச்சன் இருக்கின்றது. கிச்சன் வடிவமைத்திருக்கின்றது. இந்த வீட்டை வடிவமைத்த ஆனந்தன் என்பவர் இப்பொழுது கிச்சனில் வேலை செய்து கொண்டு கிச்சனில் அதனோட டைல்ஸ் எல்லாம் பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார். இதுதான் கிச்சனின் முழு அமைப்பு. இது ஹாலின் பக்கமாகவே இருக்கின்றது. இந்த ஹாலிலிருந்து நாம் மேலே செல்ல இந்த படிக்கட்டு வழியாக செல்ல வேண்டும். இந்த படிக்கட்டு வழியாக செல்லும்போது முகப்பில் இந்த விநாயகர் படத்தை வைத்திருக்கின்றார்கள். இங்கு மேலே சென்றவுடன் பாருங்கள், இப்பொழுது பார்க்கின்றோம். மேலே சென்றவுடன் முதல் இது வந்து உள் சைட் டாய்லெட். இந்த முகப்பில் இந்த படிக்கட்டு ஹேண்டில் எல்லாம் அளவற அமைத்திருக்கின்றார்கள். அத்துடன் மேலே இந்த லஸ்தர் லைட்டை பொருத்தி இருக்கின்றார்கள். அது மிக அழகாக இருக்கின்றது. அடுத்து இது ஒரு பெட்ரூம். இப்பொழுது பெட்ரூம் உள்ளே போகின்றோம். இந்த பெட்ரூமில் கப்போர்ட் இவையெல்லாம் மிக அழகாக செய்திருக்கின்றார்கள். இந்த பெட்ரூமிலிருந்து நாம் அடுத்தது மற்றொரு பெட்ரூமுக்கு செல்கின்றோம். இந்த பெட்ரூம் இதுவும் கப்போட்டெல்லாம் வைத்து மிக அழகாக செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் இந்த பெட்ரூமிலிருந்து இரண்டாவது மாடிக்கு செல்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது மாடிக்கு செல்லும் வழி, இந்த இரண்டாவது மாடியிலிருந்து செல்லுகிறதற்கு இந்த கதவு. இதுதான் அந்த இரண்டாவது மாடியின் கதவு. இதெல்லாம் மேல் தோற்றம் அழகுற அமைத்திருக்கின்றார்கள். இது மேல் மாடிக்கு செல்கின்ற வளைவு. இந்த மாடியிலிருந்து வெளி தோற்றத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். இப்பொழுது நாம் இந்த வளைவு மாடிப்படியின் வழியாக
மேல் மாடிக்கு செல்கின்றோம். மேல் மாடிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த மேல் மாடிக்கின் கதவு இது. இந்த மேல் மாடியில் பாருங்கள், இது துணி துவைக்கும் இடம். இது மேலே நிழலுக்காக சீட்டு பொருத்தியிருக்கின்றார்கள். இதுவும் சைடில் சீட்டு பொருத்தியிருக்கிறார்கள். இது தண்ணி டேங்க். மேலே நிழலுக்கு ஆஸ்பட்டா சீட் பொருத்தியிருக்கின்றார்கள். சைடில் ஆஸ்பட்டா சீட் வைத்திருக்கின்றார்கள். இங்கிருந்து காரமடை ரங்கநாதர் கோயில் மற்றும் காரமடை முழுதும் உள்ள வியூ, பஸ் போக்குவரத்து அனைத்தும் மிக நன்றாக தெரிகின்றது. பாருங்கள், இந்த மூன்றாவது மாடியிலிருந்து இந்த வியூவை பாருங்கள்.